ஐபிஎல் இந்திய அணியோட சிறந்த பினிஷர் வந்து ரிங்கு சிங் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்திய மேட்ச் முடிஞ்சது நம்ம விராட் கோலி வந்து ஓப்பனாவே பேசியிருக்காருங்க. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். நேத்திக்கு நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் டீம் வந்து 235 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க 20 ஓவர் முடிவுல. அதுல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் லெப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான் அதிகமா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணிருந்தாங்க. அதாவது ஓப்பனிங்ல வந்து நம்ம ஜெய்சோல் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியை காமிச்சு வெறும் 19 பால் ஆஃப் செஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்கடுத்து வந்து இஷான் கிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஆஃப் செஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ணாருங்க. கடைசியில பினிஷிங்ல வந்து நம்ம ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா 9 பால்ல 31 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. சோ இந்தியன் டீம்ல யாருப்பா அடுத்த பினிஷர், எம்எஸ் தோனிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து இருந்தாருங்க, இப்போ வந்து அவர் இன்ஜுரி காரணமா பிளே பண்ணல. ஆனா ஹர்திக் பாண்டியாவே தோனி அளவுக்கு வருவாரான்னு கேட்டீங்க அப்படின்னா கஷ்டம் தாங்க. ஆனா நம்ம ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோனி அளவுக்கு வந்து வந்துட்டாருங்க ஏற்கனவே. ஒரு பக்கம் வர பேட்ஸ்மென்லாம் அடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கும்போது நம்ம ரிங்கு சிங் மட்டும் என்ன பிச்சில் ஆடுறாருன்னு தெரியலங்க. 9 பால்ல 31 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்து நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே தோனியை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் தோனிக்கு அடுத்தது ஒரு சிறந்த பினிஷர் அப்படின்னா ரிங்கு சிங்கை தான் நான் சொல்லுவேன். ஸோ இனிமேல் இந்தியன் டீமுக்கு கவலையே கிடையாது. பினிஷர் ஒருத்தர் சிறந்த பினிஷராக வந்து கிடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு யங்ஸ்டராக இருக்காரு. இன்னும் குறைஞ்சது 10 வருஷத்துக்கு நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஆடுவார். கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட ப்ரெஷரே ஆகாம அசால்ட்டா சிக்ஸ் அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய வரம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல இவர் தான் அடுத்த தோனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து நேத்திய மேட்ச் முடிஞ்சது ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ரிங்கு சிங்கோட இந்த அதிரடியை பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.